ராமேஸ்வரத்தில் 55 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 14 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து இருப்பது மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை அதிகரிக்க செய்துள்ளது. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மீது கிருமி நாசினி தெளித்து துன்புறுத்தியதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஜெகதாபட்டினத்தில் இருந்து 102 விசைப்படகுகளில் 1000 மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 14 மீனவர்களையும் 2 படகுகளையும் சிறைப்பிடித்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை யாழ்ப்பாணம் மாவட்டம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு சென்ற இலங்கை கடற்படை அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறது. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட அவர்களது படகுகளையும் உடனே விடுவிக்க கோரி புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜெகதாபட்டினத்திலிருந்து 102 போட்டு நேற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுச்சு. அப்போ நம்ம எல்லையில் தான் இழுத்துக்கிட்டு இருந்த போட்டை வந்து இலங்கை அரசு வந்து இலங்கையில் கடற்படையை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து நிரந்தர தீர்வு வந்து மத்திய அரசும் மாநில அரசும் அதுக்கு கொண்டு வரணும். இதுக்கு வந்து தமிழக அரசும் முக்கியமாக நடவடிக்கை எடுத்து எங்களுடைய போட்டை 14 மீனவர்களையும் வீட்டு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இலங்கை அரசு நேவல் வந்து 2 விசைப்படகுகளை சிறைப்பிடித்துட்டார்கள். இதுக்கு முன்தினம் வந்து ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் 8 படகுகளும் 57 ஆட்களும் சிறைப்பிடிக்கிறார்கள். இது மத்திய அரசு மாநில அரசும் உடனடியாக கண்டித்து அந்த 52 ஆள்களும் இந்த 14 ஆள்களும் மொத்தம் 10 விசைப்படகுகளும் உடனடியாக விடுவிக்கணும். அப்படி விடுவிக்க மறுத்துவிட்டால் காலை ஏற்ற வேலை நிறுத்தம் நாங்கள் மீண்டும் தொடருவோம். நாளை புதன்கிழமை அன்று ராமேஸ்வரம் உண்ணாவிரம் போராட்டம் நாங்கள் மீண்டும் தொடருமாறு மிக பணிநிற்கிறோம். மத்திய அரசு மாநிலத்துக்கு வலியுறுத்தி உடனடியாக விசைப்படகுகளும் ஆட்களும் உடனடியாக மீட்டு தர வேண்டும். இலங்கை கடற்படையின் தொடர் அத்துமீறலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருப்பதாக தமிழக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ஏற்கனவே ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் புதுக்கோட்டையிலும் மீனவர்கள் காலவரையற்ற போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். மேலும் நாளை ராமேஸ்வரத்தில் நடைபெறவுள்ள உண்ணாவிரத போராட்டத்தில் ஜெகதாபட்டினத்தில் இருந்து மீனவ சங்க பிரதிநிதிகள் கலந்து கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு இருப்பதும் அம்பலமாகியுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தேசிய மீனவர் பேரவைத் தலைவர் இளங்கோ, கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை கிருமி நாசினி தெளித்திருப்பது உலக சுகாதார நிறுவனத்தின் வழிகாட்டுதல்களை மீறிய செயல் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து மீன்பிடிக்க கடலில் போன ராமநாதபுரம் புதுக்கோட்டை சேர்ந்த மீனவர்கள் கடந்த 3 நாட்களாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 69 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 10 படகுகள் அவங்களால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 69 மீனவர்கள் மீது சிறையில் அடைத்திருக்காங்க. இலங்கையினுடைய கடற்பகுதிக்கு வந்ததா அது சிறையில் அடைத்ததை விட கொடுமை என்னன்னாக்கா, கைது செய்யப்பட்ட அந்த மீனவர்களை சானிடைசரை பீச்சி அடிச்சிருக்காங்க அவங்க மேலே இலங்கையில் உள்ள அதிகாரிகள். உலகத்தில் எந்த மூலையிலையுமே நடக்க முடியாத ஒரு கொடுமை. சானிடைசர் வந்து கட்டிடங்கள் மீதோ வாகனங்கள் மீதோ அதை மாதிரி ஒரு உயிரற்ற பொருட்கள் மீது தான் அது பீச்ச முடியும். ஒழிய மனிதர்கள் மீது பீச்சுவது என்பது மனித உரிமை மீறலாகும். அப்பட்டமான இந்த மனித உரிமை மீறல் ஒரு கொடுஞ்செயலாகும். இந்த கொடுஞ்செயலை செய்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இது சம்பந்தமாக நாங்கள் சர்வதேச மனித உரிமை ஆணையத்தை கேட்டுக்கொள்கிறோம். கைது செய்யப்பட்டுள்ள 69 தமிழ்நாட்டு மீனவர்களையும் 10 படகுகளையும் உடனடியாக விடுவிக்க ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேசிய மீனவர் பேரவை கோரிக்கை விடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.